ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாம் லீவ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போது விளம்பரங்கள் அள்ளி தெளிக்கிறாங்க. அங்கே போய் சேராத எங்கிட்ட வந்து சேரு. காலேஜ் எல்லாம் அது இது காலேஜ் பள்ளி எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படுக்க முடியும். நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிற இந்த உலகம் வந்து ஆமாம் கலவரம் தீவிரவாதம் அண்டு பயங்கரவாதம் இப்படி ஒழுக்கம் கெட்டு போன பண்பாடுன்னு சொல்லி ரொம்ப நாசமாக போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா படித்து நேர்மையான ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. எந்த காலேஜ் போகணும், எந்த பல்கலைக்கழகத்தில் போய் சேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக முடிவெடுத்து போய் நீங்கள் சேர்ந்து படித்து நேர்மையான தொழிலை தேர்ந்தெடுத்து இந்த மோசமான உலகத்தில் எதிர்கொண்டு வாழணும், உங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னாக்க நீங்கள் இப்போது ரொம்ப கரெக்டாக விளம்பரங்களை நம்பாதீர்கள். எங்கே நல்ல கல்வி கிடைக்குமோ அங்கே போய் சேருங்க. பொன்மொழிகள். ஒருபோதும் போராடாமல் இருப்பதை விட போராடி தோற்பது மேல். புரியுதுங்களா? போராடாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப அது ஒரு வகையான கோழைத்தனம். வாழ்வதற்கு தகுதியே கூட இல்லை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்வார், எதையாவது செய்யடா, நல்லதோ கெட்டதோ எதையாவது பண்ணு. ஆமாம், அடித்து பிடிச்சி நொந்து நூடுல்ஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு தெளிவு உனக்கு வரும் அப்படி சொல்வார். அதனால் போராடாமல் இருப்பதை விட போராடி தோற்பது மேல். எதையாவது கற்றுக்கணும்னா கண்டிப்பாக தோக்கணுங்க. பொன்மொழிகள். அறிவற்ற சிநேகிதன இடம் சேருவதை விட புத்திசாலியான விரோதியை அடைவதே மேல். ஆமாம், இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, காலை சுற்றிக்கிட்டே இருக்கான ஒரு நாள் கட்சிடும். பூனையும் அப்படித்தான், பாம்பும் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான். அறிவு இல்லாதது பாசம் மாதிரியெல்லாம் சீனெல்லாம் போடும், ஆனால் உண்மையான பாசம் அங்கே இருக்காது, ஒரு நாள் கட்சிடும். அப்படி தான் இந்த அறிவற்றவன். விரோதியை நம்பிடலாங்க, அவன் அறிவு உள்ளவன், புத்திசாலி. விரோதியை நம்பக்கூடாது, அறிவுள்ள ஒரு விரோதி. அவன் வந்து பெருசாக ஒன்று கடிக்கலாம் மாட்டான். இந்த உலகத்திலேயே மிக மிக கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் நான் அடிக்கடி கத்துறேன், படிங்க படிங்க படிங்க, அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் என்று.